இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த ஒரு துணி இல்லாமல் நான் வீட்டில் இருக்கும்போது என்னென்ன மாதிரியான ஃபோம் கிளாஸ் ப்ரெசன்டேஷன் அசைன்மெண்ட் அதோடு சேர்த்து என்னோடய டெய்லரிங் ஒர்க் வேலையையும் நான் எப்படி எல்லாம் சமாளித்து நான் எப்படி அதை எல்லாம் செய்து முடித்து நான் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ தான் உங்களுக்கு கடப்புறேன். இப்போ இப்படி எழும்பினோன்னே நான் கொஞ்சம் வேலை வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். அது அம்மாவுக்கு கொஞ்சம் வேலை செய்து கொடுப்பேன் நம்ம சமைக்கிறதுல. அந்த வகையில் அது வந்து நான் சும்மா தோட்டத்தில் இருந்த கத்திரிக்காய் அதை பறிச்சுட்டு வச்சுருந்தாவா ரெண்டு கத்திரிக்காய் இருந்துச்சு அதை நான் பறிச்சுட்டு இருந்தேன். எந்த கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு நோய் வந்த மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் அதை என் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சு கொள்ளுறேன். இது வந்து அதை புடுங்கிட்டு கழுவி எடுத்துருக்குறேன். இதுக்கு பிறகு நான் நிறைய வேலையில் இந்த அசைன்மெண்ட் வேலை எல்லாமே இருந்துச்சு. அதுக்கு முதல் நான் அம்மாவுக்கு செய்து கொடுக்குற கொஞ்சம் சின்ன சின்ன எப்போ பார்த்தாலுமே எனக்கு இந்த தேங்காதிருவுற வேலை பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இது எனக்கு கண்டு எழுதி வச்ச மாதிரி அம்மா என்ன இதை தந்துடுவா. அப்போ அவளுக்கும் நான் அதை செய்து கொடுத்துட்டு பிறகு கொஞ்சம் கரெக்ட் இருந்துச்சு அதையும் செய்வி கொஞ்சம் வேலையெல்லாம் செய்து முடிச்சுட்டேன்னா பிறகு என்ன அம்மா வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அப்போ நான் இந்த வேலையை இதாக இருந்து பார்க்கலாம்ன்றதுக்காக அதையெல்லாம் முதல் வந்து எழுப்பினோன்னே அதெல்லாம் அவங்க செய்ய வேண்டியெல்லாம் கெடுக்கெட்டு செய்து கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் அசைன்மெண்ட் செய்யலாம் அப்படின்ட்டு போய் என் மேசையை பார்த்தா மேசை வந்து பட்டு கன்றாவியாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு மாதிரி இருந்து அடுக்கி போட்டு இப்படி ஸ்டடி டேபிள் வந்து எப்போவுமே அந்த குப்பியாக இருந்துச்சுன்ட்டு அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு மைண்ட் வந்து போகாதப்போ அதை வந்துட்டு முதல் க்ளீன் பண்ணுவோம்ன்ட்டு என்னை புக்கெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுக்கொண்டு இருந்தேன். அதை அடுக்கி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அசைன்மெண்ட் செய்வோம் பண்ணிட்டு ஜூம் கிளாஸ் எனக்கு 11 மணிக்கு ஜூம் கிளாஸ் இருக்குது. இப்போ நான் அதுக்கு முதல் கொஞ்சம் நேரம் இப்போ அடுக்கி முடித்ததுக்கு பிறகு நான் எந்த அசைன்மெண்ட்டை கொஞ்சம் செய்வோம் பண்ணி போட்டு அடுக்கி முடித்ததுக்கு பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். என் மேசையில் அவ்வளவு ஒரு பூவாஸ் அப்படின்ற ஒரு டெக்கரேஷன் ஐட்டம் ஒன்றும் இருக்காது. நம்மளா என் புக்ஸும் ஒரு பென் அதுகள் வைக்கிறதுக்கு ஒரு மக்கம் தான் இருக்குது, மற்றபடி ஒன்றுமே இல்லை. இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸுமே விலை ஓடிக்கிட்டு இந்த ஏஃபோர் சீட் வந்து 10 ரூபாய்க்கு முதல் வாங்கினது இப்போ வந்து இது 8 ரூபா சில கடையில் 5 ரூபா அப்படி வாங்குகிற மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் கூட ஒரு 100 ஏஃபோர் சீட் அப்படி வாங்கி வச்சபடி அது கொஞ்சம் இருந்தது. அதுக்கு பிறகு இந்த அசைன்மெண்ட் செய்கிறதுக்கு நாங்கள் கோடு வந்து அடிச்சுக்கொண்டிருந்தேன். எல்லாத்துக்குமே தேவையான அளவு ஏஃபோர் சீட் எடுத்துகிட்டு அதுக்கு கோடு அடிச்சுக்கொண்டிருந்தேன். இன்றைக்கு எனக்கு டெய்லரிங்கில் வந்துட்டு 2 முழு பாவாடை சட்டை பட்டு பாவாடை சட்டை வந்து 2 தைக்கணும். ப்ளவுஸும் சரி ஸ்கர்ட்டும் சரி 2 அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் அந்த மாதிரி ஒரு 2 முழு பாவாடை சட்டையும் அதோட ஒரு சாரியில் தைக்கக்கூடிய ஒரு கவுனும் தான் தைக்கணும். சில வீடியோஸ் நான் அவசரத்தில் இருந்ததால் வீடியோஸ் அந்த டெய்லரிங்கில் வீடியோஸ் எடுக்கலாம். நான் நெக் டிசைன் மட்டும் அந்த முழு பாவாடை சட்டையில் நெக் டிசைன் மட்டும் எடுத்துருக்கிறேன். மற்ற முழு பாவாடை தைக்கிறது அப்படின்ற வீடியோ நான் எடுக்க சுத்தமாக மறந்தே போயிட்டேன். ஆனால் உங்களுக்கு அந்த பாவாடை தைக்கிற முழு பாவாடை எப்படி தைக்கிறதுன்ற வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் இன்னொரு தைப்பேன். அப்போ வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ வந்து நான் இந்த அசைன்மெண்ட்டை செய்கிறதுக்கு பதில் எனக்கு பசிக்க வலிக்கிட்டுருச்சு. அப்போ கொய்யாக்காயும் இந்த சாக்லேட்டும் இருந்துச்சு, அதை நான் சாப்பிட்டேன். இந்த சாக்லேட் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ரீலங்காவில் 25 ரூபா தான், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு சரியான ஒரு விருப்பம், இதை நான் அடிக்கடி வாங்கி சாப்பிட்றேன் நான். அப்போ அதையும் இருந்துட்டு சைடில் அதையும் சாப்பிட்டுட்டு இந்த அசைன்மெண்ட்டையும் நான் செய்து கொண்டிருந்தேன். அதுக்கிடையில் 11 மணி ஆகிட்டு எனக்கு ஜூம் கிளாஸ் இருக்குது. அப்போ ஜூம் கிளாஸையும் போட்டு விட்டுட்டு அதையும் கேட்டுக்கொண்டு கொஞ்சம் பாதி நேரம் நான் அசைன்மெண்ட் தான் செய்துட்டு இருந்தேன். ரெண்டாவது இல்லை ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் பிள்ளைகள் செய்ய இருந்துச்சு, அப்போ அவங்க அதை செய்துட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு என் ப்ரெசன்டேஷன் நான் முதலே செய்தபடியே எனக்கு அது டென்ஷன் இல்லாமல் நான் எந்த அசைன்மெண்ட்டையும் அதையும் கேட்டுக்கிட்டு அசைன்மெண்ட்டையும் இருந்து செய்துட்டு இருந்தேன். இப்போ 11 மணிக்கு தொடங்கின கிளாஸ் சரியாக எனக்கு 1 மணி அப்படி தான் 1 மணி ஆகிட்டு. அப்போ நான் மத்தியானம் சாப்பாடு லஞ்ச் எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் இருக்கிற அந்த குத்தரிசின்னு சொல்லுவோம் அந்த ரைஸ் சோறு தான் நான் சாப்பிட்டேன். அதுக்கு பிறகு இந்த தையலை தொடங்கிட்டேன். தையலில் வந்து 2 பட்டு பாவாடை நான் சொன்ன மாதிரி அதை தைச்சிட்டேன். இப்போ வந்து அந்த மேல் ப்ளவுஸ் வந்து தைச்சு கொண்டிருக்கிறேன்.
இதே வீடியோ வந்து இந்த ப்ளவுஸின் வீடியோ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தேன். நான் கிளிப்ஸ் வந்து வீடியோ எடுத்து எடுத்து தைக்க சரியாக லேட் ஆகும். அதால் எனக்கு இன்றைக்கி நிறைய வேலையும் இருந்ததால் எனக்கு ஒரு கொஞ்சம் கிளிப்ஸ் தான் நான் எடுத்தேன். நான் அதையெல்லாம் எடிட் பண்ணி நான் அது இந்த வீடியோ மட்டும் போடுவேன். அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணுமெண்டா கண்டிப்பாக இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். இப்போ நான் இந்த ப்ளவுஸ் எல்லாம் இதெல்லாம் தைச்சதுக்கு பிறகு உடனே வந்து கஸ்டமர் வந்து வாங்கிக்கணும் போயிட்டேன்னா இதுக்கு நான் எவ்வளவு சார்ஜ் பண்ணி நான்டா ஒரு இதுக்கு 300 ரூபா படி மூண்டுக்கும் மூண்டு முழு பாவடைக்கு 300-600 ரூபாயும் அந்த சட்டைக்கு சட்டை பின்னுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன் அதுக்கு வந்து 200 ரூபாயும் தான் வாங்கினேன். நான் இந்த லேஸ் எல்லாம் வந்து இதுக்கு வச்சேன்னா ஆனால் அதெல்லாம் கஸ்டமரே வாங்கிக்கொண்டு வந்து தந்ததால் அதுக்கு நான் எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணல. 800 ரூபா இந்த மூன்று உடுப்புக்கும் மொத்தமாக 800 ரூபா வந்து இன்றைக்கி நான் சார்ஜ் பண்ணினேன். இது வந்து எனக்குரிய காசு தான், இதை வந்து வீட்டில் எடுத்துகிட்டு வாங்க போகிறதில்லை, நான் எந்த தேவைக்காக பயன்படுத்துகிறேன். அப்போ நான் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இதுக்காகவே செய்கிற மாதிரி செய்வேன். இப்போ நான் தைச்ச ஃபோட்டோஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிக்கிறேன். இதில் 2 முழுப்பாவோட வந்து தைச்சேன்னா நான் ஒவ்வொன்று ஒன்று தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இதை வந்து உடனே கஸ்டமர் எல்லாம் போட்டு பார்த்து எல்லாம் அவைக்கு ஓகேயாக இருந்துச்சு. இந்த மாதிரி இந்த தையல் வேலையெல்லாம் எனக்கு ஒரு 4 மணி 5 மணி அப்படியே முடிஞ்சது. அதுக்கு பிறகு நான் ரிலாக்ஸ் ஆகிருந்து இந்த அசைன்மெண்ட் அந்த என்ன படிப்பு வேலையெல்லாம் மட்டும் பார்த்து கொண்டிருந்தேன். இந்த வீடியோ தையல் ஆர்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு வேலை இருக்குன்னுட்டு அந்த ஆர்டரை விடாமல் கண்டிப்பாக அதை எடுத்து செய்யுங்க. ஏன்னா ஒரு ஆர்டரை விட்டிங்கன்னா அது அப்படியே போயிடும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் அதுக்குள்ளே வந்து அந்த பஞ்சியை பார்க்காம எடுத்து செய்யுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.